வளமுடன் வெல்கம் பேக். கோஸ் பொரியல் எப்படி டெலிஷியஸாக பண்ணுறது வீட்டில்ன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். கோஸ் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன சைஸ் கோஸு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு சீரகம் போட்டுருங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆயில் போட்டலாம். ஆயில் போடும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்கும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செஞ்சு விடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு காவாசி வதங்கும்போதே நீங்கள் கூஸ் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ கோஸை நல்லா குட்டி குட்டியாக மீடியம் சைஸில், ஸ்மால் சைஸில் உங்களுக்கு எந்த மாதிரி அரிய தோன்றுறது நினைச்சிங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா எண்ணெய் கிளறி விட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷம் இது நல்லா வந்துட்டு நல்லா உண்மையான முடி வைப்போம். கொஞ்சம் வதங்கி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுருங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற தேவையில்லை, நம்ம இந்த இதில் இருக்கிற தண்ணியிலே வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரச சாதம், பச்சை சாம்பார், இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது குழந்தைங்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. கருவேப்பிலை லைட்டாக பிடிக்குங்க. நல்லா எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றேன்.